தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பாதிக்கப்பட்டு உயிர் இழந்தவர்களுக்கு கொரோனா உயிரிழப்பு என்ற சான்றிதழ் வழங்க மருத்துவமனை நிர்வாகம் மறுத்து வருவதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இறப்பவர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகம் கொரோனா இறப்பு என சான்றிதழை கொரோனா இறப்பை மறைக்கும் விதமாக வழங்காமல் கொரோனா நெகட்டிவ் என்ற சான்றிதழை வழங்கி வருகின்றது. இதன் காரணமாக கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் அரசு வழங்கும் நிவாரண உதவி பெற முடியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள கல்லூரறி கிராமத்தைச் சேர்ந்த மெய்யராஜா என்பவர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு கடந்த 12/5/2021 அன்று மருத்துவமனையில் இறந்துள்ளார். ஆனால் அவருக்கு நெகட்டிவ் என சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மெய்யராஜாவுக்கு கொரோனாவால் இறந்துள்ளார் என சான்றிதழ் வழங்க கோரி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து அவர்கள் கூறுகையில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிர் இறப்பவர்களுக்கு முறையாக இறப்புச் சான்றிதழ் வழங்காமல் மறைத்து சாதாரணமாக இறந்ததாக கூறி உடலை குடும்பத்திடம் ஒப்படைத்து வருகின்றனர். இவ்வாறு சுமார் 50 பேருக்கு மேல் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழந்தவர்கள் தந்தை மற்றும் தாயை இழந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அரசு வழங்கும் நிவாரண உதவியை பெற முடியாமல் தவித்து வருவதாகவும், எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவர்களுக்கு கொரோனா இறப்பு என சான்றிதழ் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 12/5 அன்று அவர் மரணம் அடைந்து விட்டார். உடன் எங்களுக்கு இங்கிருந்து மருத்துவர்கள் அவருக்கு கொரோனா நெகட்டிவ் என்று கூறி அவருடைய உடலை எங்களிடம் ஒப்படைத்தார்கள். நாங்கள் அவசரத்தின் காரணமாக கொண்டு போய் எங்கள் கிராமத்தில் வச்சு அவருக்கு இறுதி சடங்கு எல்லாம் செய்துவிட்டோம். ஆனால் அதன் பின்பு அவருக்கு வந்த அந்த கொரோனா சான்றிதழை பார்க்கும்போது அதில் கொரோனா பாசிட்டிவ் என்று 5/5/2021 அன்று தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையால் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டும் அவர் மருத்துவமனையில் கொரோனாவாடியில் இருந்து 12 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்றும் கொரோனாவாடியில் வைத்து இறந்த பிறகு அவருக்கு கொரோனா நெகட்டிவ் என்று சான்றிதழ் கொடுத்தது மிகவும் வேதனையானது. இதை எப்படி இந்த அரசு அதிகாரிகள் கவனமில்லாமல் செய்கிறார்களா, இல்லை தமிழக அரசினுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இதுபோன்று கொரோனாவில் இறந்தவர்களை கொரோனாவில் இறக்கவில்லை என்று அவர்கள் எப்படி கொடுக்கிறார் என்பது மிகவும் வேதனையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது. நான் அறிந்தவரை தூத்துக்குடி ஜிஹெச் மருத்துவமனையில் இருவரை கொரோனாவில் இறந்த பல பேரை இவர்கள் இந்த மெய்யராஜாவை போன்று எங்களுக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை போன்று மற்றவர்களுக்கும் கொரோனா நெகட்டிவ் என்று சொல்லி அவர்களிடம் அந்த பாடியை ஒப்படைக்கிறார்கள். இதை நான் சார்ந்திருக்கும் தமிழக மக்கள் கட்சியின் சார்பாகவும் கண்டிக்கின்றேன். தமிழக முதல்வரும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து அரசு உயரதிகாரிகளும் உடனடியாக தமிழகம் முழுவதும் இதை ஆய்வு செய்து யாருக்கெல்லாம் கொரோனா நெகட்டிவ் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த பாசிட்டிவ் சான்றிதழை பெற்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இறந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் மீண்டும் கொரோனா மரணம் என்று சான்றிதழ் கொடுத்து தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகையையும் உடனடியாக வழங்க வேண்டும். இதில் எப்படி தவறு நடந்திருக்கு என்பதை கண்டுபிடித்து தேவைப்பட்டால் அது தவறு செய்த அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்டும் செய்ய வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.